శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ సిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ మదద్భదీక్షం దయానిధిం దేహ భృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. అయ్యానుడియ వరదరాజ స్తవస్థుకి వ్యాఖ్యానం ఇప్పుడు நாம் பார்க்கப் போகின்றோம். இந்த வியாக்கியானம் என்கிற சொல் அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்வது தெரிந்து கொள்வது என்பதற்காக சொன்ன வார்த்தை. இதற்கு முன் உபன்யாசத்திலே பேரருளானனை பற்றி நாம் பார்த்தோம். தேவப்பெருமாள் அருளாளனாக எழுந்தருள் இருக்கின்றார், அருளாழி அம்மானாக எழுந்தருள் இருக்கின்றார் என்பதை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு கிரந்தத்திற்குமே அனுபந்த சதுஷ்டயம் என்று சொல்லக்கூடிய நான்கு விஷயங்கள் முக்கியமானவை. அவை வக்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், பிரயோஜன வைலட்சண்யம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதில் விஷய வைலட்சண்யம், இந்த வரதராஜ ஸ்தவத்திலே என்ன விஷயம் சொல்லப்படுகின்றது என்கிறது, அதனுடைய சிறப்பு நாம் பார்த்தோம். இந்த வரதராஜ ஸ்தவத்திலே அருளாளி அம்மானாக எழுந்துள்ள இருக்கின்ற தேவப்பெருமாள்தான் சொல்லப்படுகின்றார். ஆகையால் இதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது என்பதை நாம் போன உபன்யாசத்திலே பார்த்தோம். இப்போது இப்பேற்பட்ட பெரிய விஷயத்தை இந்த ஸ்தவம் மூலமாக நமக்கு அருள்பவர் யார் என்று பார்த்தால் உணர்த்தாழ்வார். அவருடைய விசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீவத்ஸ சிங்கமிஸ்வரர் என்பதாக திருநாமம். கூரம் என்கிற ஸ்ரீகிராமம் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஆழ்வானுக்கு ஒரு ஏற்றம் என்னவென்று கேட்டால், எம்பெருமானாருக்கு சாட்சா ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு தொண்டு புரிவதே தமது சீரிய நோக்கம் என்று கொண்டு கடைசி வரையிலும் எம்பெருமானாருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருந்தார். அதையே சர்வ புருஷார்த்தமாக கருதினார். எந்த பெருமாளை பார்த்தாலும் தேவப்பெருமாளாகவே பார்த்தார். யாரை சேவித்தாலும் எந்த பெருமாளை சேவித்தாலும் தேவப்பெருமாளாகவே சேவித்தார். எந்த பாகவதரை பார்த்தாலும் எம்பெருமானாராகவே பார்த்தார். இதுதான் அவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சிறப்பு. சுவாமி தேசிகனை பற்றி சப்ததி ரத்ன மாளிகை என்று ஒரு கிரந்தம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அருளி செய்துள்ளார். அவர் சுவாமி தேசிகனை பற்றி சொல்லும் பொழுது சுவாமி தேசிகனுக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு பார்க்கிறார். ஆச்சாரியோ ஆச்சாரியத்தோபயுக்தாக முனிகண கதிதாக தேசிகை ஸ்வேன சோக்தாக சர்வே பத்ராஹ குணாஹ ஸ்யுஹு சமுதித விபவாஹ சர்வதந்திர ஸ்வதந்திரே சிஷ்யத்வே சோபயுக்தாஹ அபிச குணகணாஹ பூரணாதே யதா ஸ்யுஹு நான்யஸ் ஆச்சாரிய வர்க்கே கதிச்சனஹி குணாஹ பிராயஷஹ தத்ர திருஷ்டாஹ என்பதாக. ஒரு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் என்றால் அவர் எப்படிப்பட்ட குணங்களை உடையவராக இருக்க வேண்டும் என்பதை
மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதை ஞாச விம்சத்தியிலே சுவாமி தேசிகனும் அருளி செய்திருக்கின்றார். அதே மாதிரி ஒரு சிஷ்யனுக்கு என்ன லட்சணம், சிஷ்யன் என்பவன் எப்படிப்பட்ட குணங்களை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதையும் சுவாமி தேசிகன் இதே ஞாச விம்சத்தியிலே அருளி செய்துள்ளார். ஆச்சாரியத்தோபயுக்தமாக சொல்லப்பட்ட குணங்கள் எல்லாமே சுவாமி தேசிகன் இடத்துல நிரம்ப பெற்று இருக்கிறது. சிஷ்யனாக இருக்க வேண்டியதற்கு உண்டான குணங்கள் எல்லாம் புறக்கல்வான் இடத்திலே நிறைந்திருக்கின்றன. இப்படி சிஷ்யனாக இருக்க வேண்டிய குணங்கள், சிஷ்யனுக்கு வேண்டிய குணங்கள், ஆச்சாரியனுக்கு வேண்டிய குணங்கள், எல்லா குணங்களுமே சுவாமியினிடத்திலே நிரம்பி இருக்கின்றன என்பதை அந்த ஸ்லோகத்தினாலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அருளி செய்தார். குரத்தாழ்வானை பற்றி சொல்லும் பொழுது அமுதனார் ஒரு பாசுரத்தை அருளி செய்கின்றார். மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமு குறும்பாம் நம் குகுரத்தாழ்வான், குழியை கடக்கும் நம் குகுரத்தாழ்வான் சரண் கூடியவின் வழியை கடத்தும் ராமானுசன் புகழ்வாடி எல்லாம் வழியை கடத்தல் எனக்கு இனி யாதும் வருத்தமென்றே. மொழியை கடக்கும் பெரும்புகழான் அழ்வானுடைய புகழ் எப்பேற்பட்டது தீமா, மொழியை கடக்கும் பெரும் புகழ். மொழியை கடக்கும் பெருப்புகழ்க்க பசாமுகம் வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கு. வஞ்சமு குறும்பாம் கொழியை கடக்கும் நம் குகுரத்தாழ்வான் சரண்கூடியவின், நம்மளுடைய ஜீவனை வஞ்சிக்கிறதாக இருக்கின்ற முக்குறும்புகள். குறும்பு என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல தோஷம் என்று சொல்ல வேண்டும். பிறப்பினாலே ஏற்பட்ட ஒரு கர்வம், படிப்பினாலே ஏற்பட்ட ஒரு கர்வம், பணத்தினாலே ஏற்பட்ட ஒரு கர்வம் என்ற இந்த மூன்று கர்வங்களும் தான் இதை கர்வம்னு சொல்றதா மதம்னு சொல்றதான் பார்க்கணும். அபிஜன மதம், வித்யா மதம், தன மதம் என்று சொல்கிறது. இவை மூன்றுமே தோஷங்கள். முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான், இதுதான் நம்ம விழற இடம். இதுல அகப்படாமல் கடந்தவராக இருந்திருக்கிறவர் நம் கூறத்தாழ்வான் என்பதாக சொல்லுகின்றார். பாக்கியவசத்தினாலே தனக்கும் ஆச்சாரியராக ஆனார். சிவரங்க அமுதனாருக்கு ஆச்சாரியன் சாட்சாத் ஆச்சாரியன் புறத்தாழ்வான விஷயமாக அவர் ஒரு நூல் இயற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தார். புறத்தாழ்வான் தன் விஷயமாக எதுவும் வேண்டாம், தனக்கு ஆச்சாரியனாக இருந்திருக்கிற எந்தர்மானார் விஷயமாக இந்த ஒரு கிரந்தத்தை செய்யலாம் என்று அருள் செய்தார். அவருடைய கட்டளையின்படியே தமாசு நோக்குந்தாரியை திருவரங்க தமுதனார் அருள் செய்தார். அப்பேற்பட்ட ஆழ்வாருடைய சரண் கூடிய பின் அவருடைய திருவடியை நாம் அடைந்த பிறகு வழியை கடத்தமே ராமானுஜன் புகழ் பாடி அல்லாம் வழியை கடத்தல் எனக்கு இனியாகும் வருத்தம் என்று எம்பெருமானாருடைய கீர்த்தியை பாடிக்கொண்டு ஒரு துஷ்ட மார்க்கங்களை போகாமல் எனக்கு என்னுடைய எனக்கு சித்திக்கிறது, அந்த வேற எதுக்கும் நான் போகாததுன்றது சித்திக்கிறது, இன்னைக்கு மேல எனக்கு ஒன்றும் விசாரம் இல்லை என்பதாக சொல்லுகின்றார். இந்த இடத்துல ஆழ்வானுடைய ஒரு வைபவத்தை மனசுல வச்சிருந்து வஞ்சமு குறும்பாம் குழியை கணக்கும் புறத்தாழ்வான் என்று அருள் செய்துள்ளார். இங்க பார்க்கணும் குறத்தாழ்வான் பெரிய சம்சத்தில பிறந்தது.
அவருடைய சந்ததி அவருக்கு ஆபிஜாத்தியத்துக்கு ஒன்றும் குறவில்லை. பிறப்பினாலே சிறந்த வம்சத்துல பிறந்தவர் கூடத்தாழ்வார். அவர் பெரிய சம்பன்னராக இருந்தவர், நிறைய பணக்காரராக இருந்தவர். மூன்றாவதாக வித்ய. நாம் சொல்ல வேண்டும் என்றால் எம்பெருமானாருக்கு சிறிதும் குறைவில்லாத வித்யா சம்பத்தியை உடையவராக எழுந்தருளியிருந்தார் என்றே சொல்ல வேண்டும் புறத்தாழ்வானுக்கு. ஆனால் அதை அவர் விரும்ப மாட்டார். நாம் அந்த மாதிரி சொல்வது வழக்கமில்லை. இதற்கு ஒரு ஐதிஹ்யத்தை இங்கு சொல்ல விரும்புகின்றேன். காஷ்மீர தேசத்திலே சரஸ்வதி பண்டாரம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு லைப்ரரி, இந்த காலத்தில் அதை தான் சொல்லணும், அங்க பிரம்மசூத்திரத்துக்கு போதாயன விருத்தி என்கிற ஒரு விருத்தி இருந்தது. அந்த போதாயன விருத்தி அந்த நூல் அந்த இடத்துல இருந்தது. எம்பெருமானார் அந்த போதாயன விருத்தியை அனுசரித்து பாஷ்யத்தை, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யத்தை செய்வதற்கு விரும்பினார். அதற்காக ஆழ்வானும் தன்னை ராமானுஜனும் காஷ்மீர தேசத்திற்கு சென்றனர். அந்த காஷ்மீர தேசத்திலே அந்த போதாயன விருத்தின்றது ரொம்ப பிரிசு. இப்பேர் நாம் பிரம்மசூத்திரவத்தின் பூர்வாச்சார் யார் தங்கிற்கு புகும் தன் இது சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலே அருள் செய்கின்ற வார்த்தை. வித்தீர்ணாம் பிரம்மசூத்திரவத்தின் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷு புகுன்னு ரொம்ப பெருசா இருந்தத பிரம்மசூத்திரவர்த்திய நம்மளுடைய பூர்வாச்சாரியெல்லாம் ரொம்ப சுருக்கி சொல்லிட்டார். இந்த ரொம்ப சுருக்கி சொன்னதுனால சில இடங்கள்ல விரிவு தேவைப்படுகிறது. அது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அதை புரிஞ்சுக்க முடியல. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதாக ஒரு பாஷ்யத்தை எம்பெருமானார் அருளி செய்தார். அந்த விருத்தியை பூர்ணமாக பார்க்கணும். இதை பார்க்கறதுக்காக இவா ரெண்டு பேரும் போனா, கூரத்தாழ்வானும் எந்திரமானாரும் காஷ்மீரத்துக்கு போனா, அங்க போய் அந்த பிரம்மசூத்திர விருத்தியை பார்க்கறா. அப்ப அவ என்ன சொல்ற, ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ கொடுத்து இதுக்குள்ள மொத்தத்தையும் பார்த்துட்டு எனக்கு கொடுத்து விடணும், இதுக்கு மேல இந்த புஸ்தகம் இந்த நூல் ஓலைச்சோடி உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதை சரிபாதியா பிரிச்சுக்கிற, நீர் பாதி பாரோம் நாம் பாதி பார்க்கிறேன்னு பாஷிகாரன் சொல்லிட்ட. அவர் பாதி பார்த்துட்ட, குரத்தாழ்வார் மீதி பாதியை பார்த்துட்டேன். அந்த பாஷிகாருக்கும் குரத்தாழ்வார்கிட்ட ரொம்ப ரொம்ப கௌரவம், அவருடைய வித்தியில அவருடைய பாண்டித்யத்துல ரொம்ப ரொம்ப கௌரவம். அதனாலதான் அவரை பார்க்க சொல்லி சொல்றேன். ரெண்டு பேரும் பார்த்த பிறகு எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதுற, அந்த ஏகத்திய சிம்பாஷியத்தை சாக்கிண்டே இருக்க சொல்லிண்டே இருக்க அதை பட்டோலப்படுத்துறதுன்னு பேரு. பட்டோலப்படுத்துறதுன்னாக்க அதை அப்படியே எழுதுறது, அவ சொல்றப்ப இவ எழுதுறது இருக்க அதுக்கு பட்டோலப்படுத்துறதுன்னு பேரு. ஆழ்வான் அதை பட்டோலப்படுத்துற, அந்த பட்டோலப்படுத்தே எம்பெருமானார் தாம் பார்த்து வரைக்கும் இருக்கிற போதாயன விருத்தி அந்த பாகங்களுக்கு அவர் பாட்டுக்கு சாச்சிந்து வர்றார். தாம் பார்க்காத பாகத்துக்கும் கூட ஏற்கனவே பார்த்தது அதே சாயையில தான் இருக்கும்ன்ற ஒரு வியாக்கியானத்தை அதே முறையில அவரா சுதந்திரமா பண்ணிட்டு வர. அப்படி பண்ணிண்டே வரைச்சு எங்கேயான ஒரு இடத்துல போதாயன விருத்தியில சொல்லப்பட்ட கருத்துக்கு மாறாக ஒரு கருத்தை எம்பெருமானார் அருள் செய்வதாக இவருக்கு தோணித்துனாக்க, குருத்தாழ்வானுக்கு தோணித்துனாக்க எழுதுறத நிறுத்திட்டு வேறாம். அப்ப பார்க்க எம்பெருமானார் எழுதத்தை ஏன் நிறுத்திட்டேன்னு ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன். சரி, நீ அந்த கிரந்தத்தை பார்த்திருக்கியோ இல்லையோ அதுல என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லுன்னு சொல்லுவ. ஆனா அப்ப அதையும் சொல்ல மாட்டேன். என்ன, எம்பெருமானார் தனக்கு ஆச்சாரியனா போயிட்டார்,
ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் சொல்றதா, அதுல அவரிடத்துல தாம் பார்த்திருந்தா கூட அதை விஞ்ஞாபிக்கிறதுக்காக கூச்சப்பட்டு ஒன்னும் செய்யாமல் ஒன்னும் சொல்லாமல் வாய்மூண்டு இருப்பாராம். உடனே மறுபடியும் கொஞ்ச நாள் யோசனை பண்ணுவேன், யோசனை பண்ணி எம்பெருமானார் அருள் செய்தார்னாக்க அது அப்படியே போதாயன விருத்தியில எப்படி இருந்துருக்கோ அதே விஷயமாக இருந்துருக்கும், அது அப்படியே பட்டோலப்படுத்திடுவேன். இது பார்த்தோம்னாக்க இதுதான் சிஷ்ய லட்சணம். சிஷ்யனாக இருந்துருக்கிறவனுக்கு இது முக்கியமான ஞான சம்பத்து இருந்தா கூட, இவ்வளவு பெரிய ஞான சம்பத்து இருந்தா கூட ஆச்சாரியனிடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றத பரிபூர்ணமாக நடத்தி காண்பிச்சவர், நடந்து கொண்டு காண்பிச்சவர் கூறத்தாழ்வா. ஆழ்வான் விஷயத்துல இன்னொரு விஷயமும் பார்க்கணும். ஆழ்வான் மகா பண்டிதர், அவ்வளவு பண்டிதா இருந்தா கூட அவருடைய குமாரர் பட்டர் ஸ்ரீராம பிள்ளை என்பவர், இவர் ரெண்டு பேரையும் எம்பானிடத்துல ஆசிரியக்கும்படியாக பண்ணி அதனால இவர் சந்தோஷப்பட்டார். தானே பாடம் சொல்லி தன்னுடைய பரம்பரையே வந்திருக்கலாம், இல்லையோ தேவையில்லை, எம்பானிடத்துல சொல்லி இப்ப ஒரு பெரிய பண்டிதராக இருந்தாருனாக்க அவளுக்கு தன்னுடைய பரம்பரை தான் விளங்கணும்ன்ற ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கும், அந்த மனப்பான்மை இவருக்கு துளியும் இல்லையா. ஆகையால வித்யாமதம்ன்றது துளிக்கூட இல்லாதவராக எழுந்தருள் இருந்தவர் கூறத்தாழ்வான் என்பதை சொல்லுகின்றோம். ஒரு சமயத்துல எம்பெருமானார் அருள் ஆஜ்ஞையிட்டாராம், கட்டளையிட்டாராம், இனிமேல் நீ கூறத்தில் இருக்க வேண்டாம், எம்முடன் ஸ்ரீரங்கத்திற்கே வந்துவிடும் என்று கட்டளையிட்டார். உடனே தேவிகளோட கூட ஸ்ரீரங்க அதாவது கூறத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளி விட்டார். கூறத்தாழ்வானுடைய ஒரு பெரிய அவருடைய பூஸ்டி, அவர் பெரிய பணக்காரராக இருந்தவர், அந்த காலத்திலே காஞ்சிபுரத்துக்கு தேவப்பெருமானை சேவிப்பதற்காக வரக்கூடிய பாகவதர்கள் எல்லோரும் கூறத்தாழ்வான் திருமாளிகைக்கு தான் போவார். ஏன்னா அங்கேன்னு வந்தா யாராத்திலேயான பை வைக்கணுமோ இல்லையோ, மடிசஞ்சியை வைக்கணுமோ இல்லையோ, அந்த மடிசஞ்சியை வைக்கிறதுக்கு இங்க காஞ்சிபுரத்துல இருக்கிறதெல்லாம் காட்டிலும் அங்கு கூறத்தாழ்வான் எல்லா பாகவதர்களுக்கும் நல்ல ஆராதனம் பண்றவராக இருக்கிறபடினால அவர் திருமாளிகையில கொண்டு போய் வச்சுட்டு அவளுக்கெல்லாம் இந்த 10 கிலோமீட்டர் நடக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அங்கேருந்து வந்து தேவப்பெருமானை சேமிச்சுட்டு மத்தியானம் பெருமாள் ஆராதனத்துக்கு ஆழ்வானுடைய திருமாளிகைக்கு சென்று விடுகிற வழக்கம். அப்படி எத்தனை பாகவதால் வந்தாலும் அத்தனை பாகவதாலையும் ஆராதித்து வந்தவர், அவ்வளவு பெரிய பணக்காரர், அவ்வளவு விபூதியை உடையவராக எழுந்துள்ள இருந்தவர். எம்பெருமானார் நியமித்தார் என்கிற ஒரே ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு அத்தனையும் உதறி தள்ளி விட்டு ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்துள்ளினவர் கூறத்தாழ்வார். ஆகையால் அப்பொழுது வரும் பொழுது கூறத்தாழ்வானுடைய தேவிகள், அந்த தேவிகளுக்கு ஆண்டாள் என்பதாக திருநாமம், தேவிகள் என்ன பண்ணாலாம் போற இடத்துல என்ன ஆகுமோ, அவர் தங்க தட்டுல சாத்திருந்தவர், அந்த தங்க தட்டு கூறத்தாழ்வான் அமுது செய்கின்ற தங்க தட்டை மாத்திரம் மடியில எடுத்துட்டு கிளம்பி போனாலாம், வழியில பார்த்தோம்னாக்க அந்த தேவிகள் சொன்னாலாம் ரொம்ப இருட்டா இருக்கு, ரொம்ப பயமா இருந்துருக்கு, இங்க சஞ்சாரம் பண்றதே பயமா இருந்துருக்குன்னு தேவிகள் சொன்னாலாம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு தனக்காக தான் நித்தியம் அமுதுகின்ற தங்கத்தட்டை இவர் கொண்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் அதை காண்பிச்சுக்கல, ஏன்னா தன்னிடத்துல ஒரு பெரிய பதிவோட செய்கிற காரியத்தை போய் திட்டணும், இந்த மாதிரி நம்ம அதெல்லாம் கொண்டு வராதுன்னு எப்படி சொல்றதுன்றதுக்காக வாய்மொண்டு இருந்து வந்த, இதுதான் சமயம்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. மடியில கனம் இருந்தாதானே வழியில பயம் வரப்போறது, நீ மடியில கனம் வச்சுட்டு இருக்க அதனால உனக்கு பயமா இருக்கு,
இந்த மடியில இருக்கிற கணத்தை தூக்கி போட்டாக்கா சரியா போயிடும்னா அவங்க இருந்து வாங்கி அந்த தங்க தட்டை எடுத்து கலாச்சிட்டேறான் போறத்தாழ்வான். இப்படி ஒரு உயர்ந்த குலத்துல அவதரிச்சு அந்த குலத்துல அவதரிச்சதன் வித்யாமதம் கனமதம் துளி கூட இல்லாதவராக இருந்தவர். அதோட இல்லாத இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டவன்னாக்க, எம்பெருமானாருடைய பாகினேய அதாவது உடன் பிறந்தாளுடைய குமாரர் முதலியாண்டான், முதலியாண்டானோடு வார்த்தை பேசும்பொழுதெல்லாம் முதலியாண்டானுக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கலையேன்னு வருந்து வரா. இவர் ஒன்றும் குறந்தவர் இல்லை, இவர் ரொம்ப ரொம்ப வசந்த குலத்துல பிறந்தவர் தான். இருந்தாலும் எம்பெருமானாருடைய சாட்சாத் குடல்துவக்கு நமக்கு இல்லையேன்னு வருந்து வரும். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பரம தயாளு. ஒரு சமயத்துல எம்பெருமானாருக்கு பிக்ஷை சாய்க்கிறதுக்காக தோட்டத்துல இருந்த ஒரு வாழை இலைய கரெக்டரா, அந்த வாழை இலைய அந்த மரத்துல இருந்து அந்த அறுக்கும் பொழுது சுட்டித்தான், இந்த ஜலம் சொட்டு முடியும். அதை பார்த்துட்டு ஐயோ நான் ஜீவஹிம்சை பண்ணிட்டேனேன்னு அங்கேயே மூச்சடைஞ்சு விழுந்துட்டேன். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகா. இப்படி புறத்தாழ்வானுடைய மகாத்மியத்தை எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டு போலாம். இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நான் முக்கியமா இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தில் எழுந்திரல் இருந்தார், அப்பொழுது பெரிய நம்பிகளும் எழுந்திரல் இருந்தார், கூறத்தாழ்வானும் எழுந்திரல் இருந்தார். கூறத்தாழ்வானிடத்திலே ஹரதத்தம் என்பவர், அவருக்கு நாலூராம் என்பதாக பிற்காலத்திலே பெயர் ஏற்பட்டது. இவரிடத்துல படித்தவர் அவர் அங்கு இருந்த சோழராஜாவினிடத்திலே ஏதோ ஒரு காலவச கர்மவசத்தினால அவரோட சோழராஜாவினுடைய பழக்கம் உடையவராக இருந்தார். அந்த சோழராஜா வீர சைவன், வைணவமே தழைக்க கூடாது ஓங்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு இருந்தவன். எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தில் இருந்து சித்தாத்வைத சித்தாந்த ஸ்தாபனம் செய்வதை அறிந்தான். எப்படியாவது எம்பெருமானாரை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு. அவனுடைய சபைக்கு பெரிய நம்பிகளை வரவழைத்தான், கூறத்தாழ்வானையும் வரவழைத்தான். பெரிய நம்பிகள் தன் அவர் அந்த சபைக்கு போகும்பொழுது அவர் தன்னுடைய பிராணத்தியாகமே செய்யும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது, ஆகையால் சிரமப்பதித்து விட்டார். கூறத்தாழ்வான் அந்த சபைக்கு எழுந்திருந்தார். அவரை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சொன்னார்களாம், பெரிய நம்பிக்கு ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ சிவாத் பரபரம் நாஸ்தி என்று சொல், இதை சொன்னாலே போரும், பொண்ணை அப்படியே விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய எண்ணத்தில் சிவா பரபரம் நாஸ்தி என்று சொன்னதற்கு பொருள் என்ன என்று கேட்டால், சிவனை காட்டிலும் உயர்ந்த பரதத்துவம் வேற எதுவும் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதாக. சிவனை பரதேவத்தை என்று நீ சொல்லிவிடு, அப்பொழுது உனக்கு ஒரு சிரமமும் இருக்காது என்று அவர்கள் சொன்னார்களாம். சிவ பரதரம் நாஸ்தி என்று எப்படி நான் சொல்ல முடியும், துரோணமுஸ்தி தத்தஸ்பரம் என்று சொன்னாராம். துரோணமுஸ்தி தத்தஸ்பரம், சிவம் என்கிற சொல்லிற்கு இரண்டு பொருள். சிவன் என்று சொன்னால் தேவதா விசேஷமான சிவபெருமானை குறிக்கிற ஒரு சொல். சிவம் என்றது அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். நாம காப்படி அரைப்படி ஒருபடி என்றெல்லாம் மரக்கால் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையோ,
அதுல அந்த மரக்கால்னு சொல்லக்கூடியது இருக்கு, அது சிவம்னு சொல்ற சப்தத்தினால சொல்லப்படுகிறது. சிவா பிரகரம் நாஸ்தி என்று சொன்னால் இந்த மரக்கால காட்டிலும் பெருசு ஒண்ணும் இல்லையேன்னு சொல்றதா இவர் எடுத்துட்டேன். அவருக்கு தெரியும், அவர்கள் எந்த எண்ணத்துல சொல்லணும்னு சொன்னான்றது அவருக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கு விபரீத லட்சணங்கள் இவர் சிவசப்தத்துக்கு இப்படி அர்த்தம் பண்ணிட்டு குணமஸ்தி தத்பரம் ரெண்டு மரக்காலுக்கு குருணின்னு பேரு. இதுக்கு இந்த சொல்லத்தை அந்த இடத்துல நாழிகை அதெல்லாம் சொல்லி பல வழக்கு உண்டு. இந்த அளவுக்கு வழக்கு வரைச்சு அந்த மாதிரி சொல்லச்சு படி மரக்கால்னு சொல்லிட்டு அதை குருணின்னு ஒன்னு சொல்லி சொல்லுவா, ரெண்டு மரக்கால் சேர்ந்தது துரோணம்ன்றது அதை சொல்றது. துரோணமஸ்தி தத்பரம்னு சொல்லி சொன்னாராம். இந்த பதக்குன்னு சொன்னது சிவனுக்கு மேல் விஷ்ணு இருக்கிறார் அர்த்தத்தை இவர் மனசுல வச்சுண்டு, சிவனுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு நீ சொல்லணும்னு சொல்றீ, அது எப்படி சொல்ல முடியும்ன்றத அவர் சொன்ன. இதை கேட்டு ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு இவருடைய கண்ணு இல்லாமல் பண்ணிட்டான், இவருடைய கண்ணை எடுத்துட்டான். இவருடைய கண்ணை பிடிங்கிடான்னு சொல்ற, நீ என்ன பிடிங்கிறது, நானே கண்ணை எடுத்து போட்டு வரேன்னு சொல்லிட்ட. இப்ப இவர் கண்ணில்லாத யாரோ ஆயிட்டேன். அந்த சமயத்துல எம்பெருமானாரும் மேலை நாட்டுக்கு எழுந்தருளி விட்டார். இனிமேல் இந்த சோழ தேசத்துல நாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்து பாண்டிய தேசத்துக்கு இவர் கிளம்பிட்டார். பாண்டிய தேசத்துக்கு கிளம்பின பிறகு அங்க போற வழியில ஸ்ரீவிஷ்ணு சுஸ்தவம், அதிமான சுஸ்தவம், சுந்தரபாகஸ்தவம் முதலிய ஸ்தவங்கள்லாம் பண்ற அந்த திருமாலும் சில அழகரிடத்துல பிரார்த்திக்கிற, நான் உன்னிடத்துல வேற எதுவும் நான் பிரார்த்திக்க விரும்பல, மறுபடியும் ஸ்ரீரங்கத்திலேயே ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும்னு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். நான் மீண்டும் அந்த எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை பெற வேண்டும் என்று நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும். இது ரெண்டுதான் நான் உன்னிடத்துல நான் பிரார்த்திக்கிறேன், வேற எதையும் நான் பிரார்த்திக்கலன்னு சொல்லி அழகரிடத்துல போய் கதர்ற அந்த அழகரையும் தேவ பெருமானா தான் பாக்குறேன். கால விசேஷத்துல இந்த சோழன் அவன் கழுத்துல புழு புழுத்து இறந்து போனான். அவனுக்கு போன பிறகு மறுபடியும் வைணவன் தலைக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது ஊரத்தாழ்வானும் எம்பெருமானாரும் மீண்டும் சந்தித்தனர். இங்கு குரு பரம்பரையில் பலவிதமாக சொல்லப்பட்டுள்ளன. சில குரு பரம்பரைகளிலே மறுபடியும் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளினார் சந்திரமானார், ஆழ்வானும் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளினார், எம்பெருமானாரை தண்டம் சமர்ப்பித்து தாம் அவரிடம் இருந்து பிரிந்த காலத்திலே அருள் செய்த நாலு ஸ்தவங்களையும் அவரிடத்திலே சமர்ப்பித்தாராம், அதை காண்பித்தாராம். அதை பார்த்த எம்பெருமானார் ஆழ்வானுக்கு எப்படியாவது மீண்டும் கண் ஏற்பட வேண்டும், அவருக்கு பார்வை ஏற்பட வேண்டும் என்பதை நினைத்து சச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரந்தும் பெருமாள் வந்தார் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தேவப்பெருமாள் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரத்தை செய்யும்படியாக நியமித்தார். அந்த நியமனத்தின் பேரிலே இந்த வரதராஜ தவத்தை அருளி செய்தார் என்பது ஒரு குரு பரம்பரையில் உள்ளது. எம்பெருமானார் திரும்பி எழுந்திருக்கும் பொழுது அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக கூறத்தாழ்வாரும் செல்கிறார். அப்பொழுது ரெண்டு பேருக்கும் சமாகமும் காஞ்சிபுரத்திலே ஏற்படுகிறது. காஞ்சிபுரத்திலே ஏற்படும் பொழுது எம்பெருமானார் ஆழ்வானை பார்க்கின்றார். தமது சிஷ்யனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையா என்று ரொம்ப ரொம்ப கேடப்படுற ஆழ்வானுக்கு கண்ணில்லாது போனதை பார்த்த உடனே அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறேன், அவர் பார்வை இல்லாதவராக இருக்கார்ன்றதை பார்த்த உடனே. அப்போ ஆழ்வான் கையை பிடிச்சி அழுத்தும் குறையறான். தேவப்பெருமாளும் திருந்தேவி தாயாரும் எழுந்தருள் இருந்துருக்கா, அவளுடைய சந்நிதியில அந்த திவ்ய தம்பதிகளை ஸ்தோத்திரம் பண்ணி நீர் மீண்டும் கண்ணை பெற வேண்டும் என்று ஆழ்வானன் நியமிக்கிறார். ஆனா ஆழ்வான் என்ன பண்றார் தெரியுமா,
இந்த வரதராஜ ஸ்தவத்தை பண்ற பண்ணிட்டு பெருமானுக்கும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. நான் பரம உன்னுடைய ஸ்தோத்திரத்தினாலே நான் மிகவும் சந்தோஷத்தை அடைகிறேன் என்று அவர்கள் சொல்லுகின்றார். உனக்கு என்ன வேணும் சொல்லு, அதை நான் உனக்கு அப்படியே பண்ணுகிறேன் என்று தேவப்பெருமானும் அவரிடத்துல சொல்ற. அப்போ நான் பற்ற பேரு நானூறு ஆணும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். நானூறான் என்பவன் பெரிய நம்பிகளையும் கூறத்தாழ்வானையும் அந்த சோழனிடத்திலே போட்டுக் கொடுத்தவன். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு காரணமானவன் அந்த நானூறான். தான் பெற்ற பேரு நானூறானும் பெற வேண்டும் என்று சொல்லும் பொழுது கூறத்தாழ்வானுடைய விசாலமான ஹிருதயம், அது ஏதோ அவன் என்னுடைய சிஷ்யன்தான், அவனுடைய கர்ம வசத்தினால விபரீத புத்தி ஏற்பட்டது, அந்த விபரீத புத்தி ஏற்பட்டதுன்னாக்கா பிரம்மவித பிரச்சாரம்ன்றது ஏற்படுறது, அந்த பிரம்மவித பிரச்சாரம் ஏற்பட்டதுன்னாக்கா பிரபத்தி கூட தள்ளிப்போம். நாம பண்ண பிரபத்தி இருக்க ஏத தேகாவசானயமாம் தொப்பாதம் பிராபயஸ்வயம்னு சொல்லி இந்த தேகாவசானத்துல மோட்சம் கொடுக்கணும், மோட்சம் வரணும், இது வரைக்கும் நான் எப்படியானா பொறுத்துக்கிறேன்னு சொல்லிதானே நாம பிரார்த்தித்தோம். அந்த பிரபத்தி கூட தள்ளி போயிடுமா, என்ன பிரம்மவித பிரச்சாரம்ன்றது அவ்வளவு பெரிய கொடுமையானது என்று. ஏவம் முக்தி பலானையும் சதவஸ்தாவதே சதவஸ்தாவதே என்று ஸ்ரீபாஷ்யத்துல அருளி செய்திருக்கிறார். இது சூத்திரம், கட்டி சூத்திரம் இது. இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானத்தின் போது பிரம்மவித பிரச்சாரத்தினுடைய ஒரு கொடுமையை எம்பெருமானார் அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிரம்மவித பிரச்சாரத்தினால அவனுக்கு ஒரு சிரமம் ஏற்படும், அதையும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதாக தேவ பிரமாண்டத்துல பிரார்த்திக்கிறார். இத கேக்குற பாஷிகர், நான் எதுக்காக உன் ஸ்தவம் பண்ண சொல்லி சொன்னேன், நீர் எதுக்காக நீர் இப்படி பண்றேன்னு திருப்பி கேக்குற. அப்ப தேவ பிரமாண்டத்துல மறுபடியும் சொல்லி சொல்ற, ஐயோ இவனுக்கு கண்ணு கொடுக்க கூடாதான்னு. அப்போ கடைசியில ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற, தேவப்பெருமாள் கொடுக்கிற கண்ணை இப்ப கொடுக்கிற பார்வை அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கும் தன்னுடைய ஆச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு மாத்திரம் இருந்தா போறும். இனிமேல் அந்த கண்ணு அந்த பார்வையை கொண்டு வெளிப்பொருட்களை பார்க்க நான் விரும்பவில்லை என்று சொன்னாராம். அப்பேற்பட்ட ஏற்றம் உடையவர் கூறத்தாழ்வான். அவருடைய ஸ்ரீசூக்தி இந்த வரதராஜ ஸ்தவம் என்பது. அந்த வரதராஜ ஸ்தவம் எப்பொழுது ஏற்பட்டது என்பதை இப்பொழுது பார்த்தோம். பக்திர வைலட்சண்யம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தவத்தை அருளி செய்த கூறத்தாழ்வானுடைய சிறப்பை இன்றைய உபன்யாசத்திலே நாம் பார்த்தோம். ஆழ்வானுடைய அனுகிரகமும் எம்பெருமானாருடைய அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.